நேயர்களுக்கு வணக்கம். புதனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்திலே ஒரு ராசியில் இணைந்தால் அது எவ்விதமான பலன்களை ஜாதகர்களுக்கு தரும்? அடுத்து செவ்வாயும் புதனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டாலும் அல்லது செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனை பெற்றாலும் எவ்விதமான பலன்களை ஜாதகருக்கு தரும் என்பதை ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக செவ்வாய் அது மிக அதிகமான வீர தீர பராக்கிரமம் உடைய கிரகம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் 9 கிரகங்களிலேயே செவ்வாய் வலுப்பெற்றிருந்தால்தான் அதிகமான அசையா சொத்துக்களை, இம்மோல் ப்ராப்பர்ட்டிஸை ஜாதகர்கள் பெற முடியும் என்று செவ்வாயை பற்றி ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. வீரதீரம் பராக்கிரமம் சண்டை போடுவதிலே வல்லமை, எதிரிகளை வெல்வதிலே ஆற்றல் போன்றவற்றை பெற்ற கிரகம் ஆண் கிரகம். புதன் சுபகிரகம். ஆனால் புதனை பற்றி ஜோதிட சாஸ்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அசுப கிரகங்களோடு புதன் இணைந்தால் அந்த அசுப கிரகங்கள் தரும் காரகங்களையும் குணங்களையும் கிரகித்து பலன் தருவார். சூரியனோடு புதன் இணைந்தால் சூரியன் தரும் பலன்களை கிரகித்து அவரோடு இணைந்து பலனை தருவார். செவ்வாயோடு இணைந்தால் செவ்வாயினுடைய குணம் காரகங்களை கிரகித்து பலன் தருவார். சனியோடு இணைந்தால் சனியினுடைய குணம் காரகம் போன்றவற்றை கிரகித்து பலன் தருவார். ராகுகேதுகளோடு இணைந்தாலும் இவ்வித நிலைதான். இவ்வாறு ஜோதிட மூல நூல்களிலே அசுப கிரகங்களோடு சேரும் செவ்வாய் அசுப காரியங்களை செய்வார். அவரும் ஒரு அசுபராகவே கருதப்படுவார். தனியாக இருக்கும் புதன்தான் சுபகிரகம். தனித்து இல்லாத புதன் அசுப கிரகங்களோடு இணைந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய அசுப கிரகம் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே புதனை பற்றிய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமான நிலையிலே லக்கினமான அவரவர் ஜாதகத்திலே லக்கினமான முதல் இடத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்திருந்தால் சுரங்க பொருட்கள், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்று சொல்லுவார்கள், தாது பொருட்கள், குவாரி போன்ற விஷயத்திலும், தீப்பெட்டி அல்லது அந்த பட்டாசு தயாரிக்கும் தொழில்களிலே பிரபலமான ஒரு நபராக திகழ்வார். நாணயமிக்க ஒரு வியாபாரியாக திகழ்வார். அதோடு மட்டுமல்ல, அதிகமான செல்வ வசதியை குவிக்கக்கூடிய நிலையையும் ஜாதகர்களுக்கு லக்கினத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் இணைவு தரும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4 இடமான கேந்திரஸ்தானத்திலே புதனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் நல்ல வாகன வசதிகளை பெற முடியும், சொந்தமான நல்ல அழகான வீடை கட்ட முடியும், சொத்துக்கள் சேர்க்க முடியும். இவ்வாறு அதிகமான நல்ல தன வசதியை பெற்று செல்வந்தனாக திகழ்வார், மிகப்பெரிய பணக்காரராக இருப்பார் என்று 4 இடத்து செவ்வாய் புதன் இணைவை பற்றி ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 7 இடத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்தால் முதல் மனைவி இருக்க மாட்டார் என்றால் பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. விலகி சென்று விடலாம், விவாகரத்து பெற்றுவிடலாம், அல்லது இறந்து விடலாம், ஏதாவது பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். முதல் மனைவி இல்லாமல் இரண்டாவது மனைவி ஏற்படும். 7 இடத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்தால் இரண்டாவது திருமணம் நிச்சயம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே
விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விதமான நிலையிலேயே நண்பர்களோடு நன்றாக பழகுவார், ஆனால் உறவினர்களிடம் நல்ல ஒற்றுமை இருக்காது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல நண்பர்கள் அமைவார்கள், சொந்தக்காரர்களிடம் நல்ல உறவு நீடிக்காது என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பத்தாம் இடத்திலே செவ்வாயும் புதனும் இணைந்தால் இராணுவ தளபதியாக, வீர தீர பராக்கிரமம் மிக்க வீரனாக, விளையாட்டு துறையிலே பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற ஒரு கேப்டனாக இருக்க முடியும் என்றும், அதன் மூலம் புகழும் செல்வமும் கூடும், நாணயம் மிக்கராக இருப்பார், அடுத்து கோபம் வீர தீபம் நிறைந்தவராகவும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நேருக்கு நேராக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு என்பது கேந்திர ஸ்தானங்களிலே இருக்க வேண்டும், 1-7 இருக்க வேண்டும், 4-10 இருக்க வேண்டும். இவ்வாறு கேந்திர ஸ்தானங்களிலே இருந்தால் சுப பலன்கள் அதிகம் கிடைக்கும். கேந்திரம் அல்லாத இதர இடங்களிலே தீதுபட்டு அமையும் செவ்வாயும் புதனும் இணைவு கெடுபலன்களை தரும். நாணயமற்றவராக இருப்பார், சுத்தமில்லாதவராக இருப்பார், அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படும் குணமுடையவராக இருப்பார், நிறைய பேராசை கொண்டவராக விளங்குவார், பிறருடைய பணத்திற்கு அடுத்து அதை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணமும் உடையவராக இருப்பார். இவ்வாறு தீய பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து புதனும் செவ்வாயும் லக்கினம் கேந்திரம் திரிகோண ராசிகளிலே இருக்கலாம். சுபகிரகங்களுடைய பார்வை, குரு சுக்கரனுடைய பார்வை இந்த இணைவுக்கு, புதன் செவ்வாய் இணைவுக்கு கிடைக்குமானால் நல்ல உயர்ந்த பலன்கள் இதர இடங்களிலே இருந்தாலும் கிடைக்கும். அடுத்து அவர் அசுபகிரகம் இந்த இணைவை பார்த்தால் தீய பலன்கள் கூடும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆக செவ்வாய் சுபகிரகமாக இருந்தாலும், செவ்வாய் புதன் சுபகிரகமாக இருந்தாலும் செவ்வாயோடு இணையும் போது செவ்வாயினுடைய குணம் அவரது காரகங்களையும் கலப்பு பலனாக பெற்று இருவரும் இணைந்தால் கலப்பு பலன் தரும், மிஸ்ர பலன் தரும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவ்விதமான இணைவு லக்கினம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடத்திலே இருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அடுத்து லக்கினத்திலே இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தன் ஆவாம். தாது பொருட்கள், தீப்பெட்டி, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்களை சொந்தமாக செய்து அதன் மூலம் செல்வ வசதியை பெருக்குவார். 4ஆம் இடத்திலே வாகன வசதி, வீடு, சொத்துக்கள் சேர்க்கும் நிலை ஏற்படும். 7ஆம் இடத்திலே 2வது திருமணம் நடக்கும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே விதமான இணைவு இருந்தால் அது தளபதியாக்கும், வீரதீர பராக்கிரமம் நிறைந்தவராக இருப்பார், அடுத்து போட்டிகளிலே வெற்றியடையக்கூடிய ஒரு திறமைசாலியாகவும், அதாவது விளையாட்டு வீரராகவும் கேப்டனாகவும் இருக்கக்கூடும், பொதுமக்களுடைய புகழை பெற முடியும், செல்வ வசதியை பெற முடியும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 5, 9 ஆகிய திரிகோண ராசிகளிலே இருந்தால் சுபகிரகங்களான சுக்கிரன் புதன் சுக்கிரன் குரு ஆகிய இரு கிரகங்களுடைய ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய இணைவு பார்வை இருந்தால் மட்டும்தான் நல்ல பலன்களை தரும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து
ஜோதிட நுட்பங்களையும் விதிமுறைகளையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.